கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நேயர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எண்ணற்ற அருட்கொடைகளை, அனுகூலங்களை, பாக்கியங்களை தந்திருக்கிறான். அந்த அருட்கொடைகளை பாக்கியங்களை நாம் எண்ணினோம் என்றால் எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு எண்ணற்ற பாக்கியங்கள் தந்திருப்பதாக குர்ஆனிலேயே அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான். அந்த பாக்கியங்களில் மிக முக்கியமான ஒன்று நம்முடைய காலங்களும் நேரங்களும். உலகத்திற்கு மனிதனாக பிறந்த எல்லோருக்குமே ஒரு ஆரம்பத்தையும் முடிவையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். எப்பொழுது அவர் பிறப்பார், எப்பொழுது அவர் இறப்பார், பிறப்புக்கும் இறப்புக்கும் மத்தியில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு காலத்தை நிர்ணயித்து வைத்திருக்கின்றான். நாம் எல்லோரும் ஈமான் கொண்டிருக்கிறோம். அல்லாஹை கொண்டும் மலக்குமார்களை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் அங்கே கேள்வி கணக்குகள் இருப்பதாக நாம் எல்லோருமே நம்பி இருக்கிறோம், விசுவாசம் கொண்டிருக்கிறோம். அதனால் அவன் கேட்கக்கூடிய கேள்விகளில் நம்முடைய கால நேரங்களை பற்றியும் அல்லாஹ் மறுமையுடைய நாளையிலே நம் எல்லோரிடமும் கேட்பான். அதனால உலகத்துல வாழக்கூடிய காலகட்டத்தில் நாம் நினைத்த மாதிரி நமக்கு தரப்பட்டிருக்கிற காலத்தை நேரத்தை செலவழிக்க முடியாது. அதிலே செய்யக்கூடிய எந்த செயல்களாக இருக்கலாம், எந்த பேச்சுக்களாக இருக்கலாம், எந்த எழுத்துக்களாக இருக்கலாம், அல்லது அவைகள் சம்பந்தப்பட்ட எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, அவைகள் ஒவ்வொன்றை பற்றியும் கயாமத்துடைய நாளையில் அல்லாஹ் விசாரிப்பான், வினவுவான். அல்லாஹ்வுக்கு எண்ணி வைக்க வேண்டிய தேவையில்லை. அவன் சகலதையும் அறிந்தவன். ஆனால் மனிதன் மறுத்துவிடக் கூடாது என்பதற்காக நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சையும் பதிவு செய்வதற்காக ஒவ்வொருவருடைய வலது இடது கைகளில் இரண்டு மலக்குமார்களை அல்லாஹ் சாட்சி வைத்திருக்கின்றான். குர்ஆன்ல கூறுகின்றான், மாயல் பிகுமின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். மனிதன் மொழியக்கூடிய எந்த வார்த்தையாக இருந்தாலும் அதை ரகீப் அதீத் என்று சொல்லக்கூடிய இரண்டு மலக்குமார்கள் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களால் பதிவு செய்யப்பட்டவைகளை பற்றி கயாமத்துடைய நாளையில் அல்லாஹ் நம் எல்லோரிடமும் வினா தொகுப்பான். நாம் பேசிய எந்த நல்ல பேச்சாக இருக்கலாம், கெட்ட பேச்சாக இருக்கலாம், அவைகள் ஒவ்வொன்றை பற்றியும் அல்லாஹ் நம்மிடத்திலே விசாரிப்பான். பேசக்கூடிய பேச்சுகள் மட்டுமல்ல, நாம் செய்யக்கூடிய நம்முடைய செயல்கள், நாம் நம்முடைய கை விரல்களால் டச் பண்ற டச்கள், அது நம்முடைய கம்ப்யூட்டராக இருக்கலாம், நம்முடைய ஸ்மார்ட் போன்களாக இருக்கலாம், நமக்கு வரக்கூடிய இமெயில்களாக இருக்கலாம், நமக்கு சோசியல் மீடியாவில் வரக்கூடிய அந்த செய்திகள் தகவல்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை டச் பண்ணி நாம் படிப்பதாக இருக்கலாம், ஷேர் பண்ணுவதாக இருக்கலாம், அல்லது அதற்கு வேறு ஏதாவது ஒன்றை நாம் பதிவிடலாம். இவைகள் ஒவ்வொன்றை பற்றியும் கயாமத்துடைய நாளையில் அல்லாஹ் கேட்பான் என்பதை விட நம்முடைய கைகள் சாட்சி சொல்லும். நாம் அடிக்கடி ஓதக்கூடிய சூரா யாசின் அல்லாஹ் கூறுகின்றான், அல்யௌமா நஃதிமு அலா அஃவாஹிஹிம் வ துக்கல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்திபூன். அந்த மர்மையுடைய நாளையில் அவர்களுடைய நாவுகளுக்கு நாங்க போட்டு போட்டு விடுவோம். இந்த பேசிய வாயால பேச முடியாமல் பேசாத பிடிக்கக்கூடிய எடுக்கக்கூடிய கைகள் பேசும். அவர்களுடைய கரங்கள் நம்மிடம் பேசும். அவர்களுடைய கால்கள் சாட்சி சொல்லும். இந்த கால்களால எங்கெங்கே நடந்து சென்றீர்கள், அந்த நடந்து சென்று எந்தெந்த வேலைகளை நல்ல கெட்ட வேலைகளை செய்தீர்கள், இவைகள் ஒவ்வொன்றை பற்றியும் நம்முடைய கால்களும் சாட்சி சொல்லும். ஏன் நம்முடைய மேனியில் உள்ள தோள்களும் சாட்சி சொல்லும். குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல வருகின்றது, அந்த தோள்கள் இவனை பார்த்து தோள்களை பார்த்து இவன் கேட்பான், எங்கட தோள்
அந்த தோலை பாதுகாப்பதற்கு பராமரிப்பதற்கு எவ்வளவு கால நேரம் எவ்வளவு பணத்தை செலவழித்திருப்போம். இவன் அந்த தோள்களை பார்த்து கேட்பான், நிமஷகித்தும் அலைனா, எங்களுக்கு பாதகமாகவா நீங்க சாட்சி கூறுகின்றீர்கள். அந்த தோள்களும் பேசும், காலோ அந்த கனல்லாஹுல்லதி அந்தக குல்ல ஷை, அனைத்து வத்துக்களையும் பேச வைத்த அந்த அல்லாஹ் நம்மையும் பேச வைத்தான். நம்முடைய தோள்களும் சாட்சி சொல்லும், நம்முடைய தொடைகளும் சாட்சி சொல்லும், நம்முடைய கைகளும் கால்களும் சாட்சி சொல்லும். அதனால நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், நாம் நினைத்த மாதிரி ஒரு சிலர் நினைக்கலாம், அமல் செய்தோம், இபாதத் செய்தோம், வணங்கினோம், சதக்கா கொடுத்தோம், தான தர்மங்களை செய்தோம், இதனுடன் நம்முடைய கேள்வி கணக்கு முடிந்துவிடும் என்று இல்லை சகோதரர்களே. உலகத்தில் நாம் கழித்த ஒவ்வொரு கால நேரத்தை பற்றியும் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்கப்படும். அதனாலதான் குர்ஆன்ல 114 சூராக்களில் அல்லாஹ் விசேஷமான 2 சூராக்கள் காலத்தை வைத்தே இறக்கி வைத்திருக்கிறான். ஒன்று சூரத்துல் அஸ்ர், மற்றது சூரத்துத் தஹர். சூரத் அத்தஹர் என்றாலும் காலம், அஸ்ர் என்றாலும் காலம். அந்த 2 காலங்களை வைத்து 2 சூராக்களை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். அந்த காலங்களிலே உள்ள முக்கியமான நேரங்கள் ஃபஜ்ர், காலை நேரம், வல் ஃபஜ்ர், வலையாலி நஷர், ஃபஜ்ருடைய நேரத்தை வைத்து அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். முற்பகல், வஷ்ஷம்சி வதுஹாஹா, முற்பகலை வைத்து அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான். ஏன் சஹருடைய வேலை, வஃபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தஃபிரூன், சஹருடைய நேரங்களில் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அது காலையாக இருக்கலாம், மாலையாக இருக்கலாம், இரவாக இருக்கலாம், வல்லைலி இதா யக்ஷா, இரவை பற்றியும். இப்படி கால நேரங்களிலே உள்ள மிக முக்கியமான அந்த நேரங்களையும் அல்லாஹ் குறிப்பிட்டு கூறுகின்றான். ஏன் காலங்களிலே உள்ள மிக முக்கியமான 2 காலம் கோடையும் மாரியும், கோடை காலமும் குளிர்காலமும். நாங்கள் அடிக்கடி ஓதக்கூடிய சூரா அந்த லீலாஃபே குரைஷ், அந்த லீலாஃபே குரைஷ் சூரத்து குரைஷ் என்ற சூராவில் என்ன கூறுகின்றான், லீலாஃபே குரைஷின் லீலாஃபிஹிம் ரஹ்லத ஷிதாஇ வஸ்ஸைஃப், கோடை காலத்துடைய மாரி காலத்துடைய பிரயாணத்தை நாம் இலகுவாக்கி கொடுத்ததற்காக அவர்கள் அல்லாஹுவை வணங்கட்டும் என்று அந்த சூராவில் 2 காலங்களை பற்றியும் அல்லாஹ் கூறுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த மிக முக்கியமான கால நேரம் இருக்குது, அதை எப்படியும் செலவழிக்கலாம், எப்படியும் கழித்து விடலாம். கடந்த காலங்களில், கடந்த 1 வருடத்திற்கு மேலான இந்த கொரோனா வைரஸ் அதனுடைய பரவுதல் ரொம்ப வேகமாக ஆன நேரத்தில் அதிகமாக நாம் நம்முடைய வீடுகளில் இருந்தோம். இப்ப வெளியில சுற்றுவதற்கு, திரிவதற்கு, அல்லது வேற ஏதாவது பொழுதுபோக்குக்கு போவதற்குரிய சந்தர்ப்பம் இல்ல. எங்கட கால நேரங்களை நாம் எவ்வாறு கழித்தோம் என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்கணும். நாம் ஏன் சொல்ல வருகிறோம் என்றால், எங்களில் அநேகமானவர்கள் இதை பற்றி யோசிப்பதற்குரிய நேரம் இல்ல. காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்குகின்ற வரைக்கும் இன்று நான் மொபைல் போனுக்கு எவ்வளவு மணி நேரம் கொடுத்தேன், என்னுடைய சோசியல் மீடியாவுக்கு நான் எவ்வளவு நேரம் கொடுத்தேன், அதில் என்னுடைய கால நேரங்கள் எவ்வளவு கழிந்தது என்று கணக்கு போட்டு பார்த்தால் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சிலர்களுடைய அதிகமான கால நேரம் அதுல தான் கழிந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, டைம் பாஸ் தானே ஹசரத், ஜோக்ஸ் தானே, ஜோக்ஸ் முஸ்பாத்தி. ஆனால் ஒரு சிலர் அனுப்பக்கூடிய ஜோக்காக இருக்கலாம், முஸ்பாத்தியாக இருக்கலாம், அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குது, அது சில வேலை பொய்யாக இருந்து அந்த பொய்யை நீங்க வேறு யாருக்காவது ஷேர் பண்ணினா பொய்யை அனுப்பியதனுடைய பாபம் உங்களின் மீது வரும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் அன்றே அல்லாஹ் சொல்லி வைத்து விட்டான், ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு வருதா, முதல்ல அந்த தகவலுடைய நம்பகத்தன்மையை பாருங்க. எதை இப்ப சர்வ சாதாரண 3 வருடத்திற்கு முன்னால் உள்ளத நேற்று நடந்த மாதிரி சோசியல் மீடியால ஷேர் பண்ணுவாங்க, அடிக்கடி நாங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம். முதலாவது ஏதாவது ஒன்று வந்து அதனுடைய நண்பகத்தன்மையை பாருங்க, அது எந்த அளவுக்கு உண்மை.
குர்ஆன்ல கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅகும் ஸாதிகும் பினபஇன் ஃபதபய்யனூ அன் துஸீபூ கௌமம் பிஜஹாலா. ஒரு தீயவன், ஒரு கெட்டவன் ஒரு மெசேஜை, ஒரு செய்தியை கொண்டு வந்தால், குற்றமற்ற ஒரு சமூகத்தின் மீது நீங்கள் குற்றம் சுமத்துவதற்கு முன்னால அதனுடைய உண்மை தன்மை என்ன, அதனுடைய நம்பகத்தன்மை என்ன, இந்த மெசேஜை முதலாவது கிரியேட் பண்ணியவர் யாரு, எந்த காலத்துல எந்த நேரத்துல இதனுடைய அவசியமும் அவசரமும் என்ன, இதை அனுப்புவதன் மூலமாக நலவுகள் நடக்குமா கெடுதிகள் நடக்குமா. கடந்த காலங்கள்ல எங்கட கையாலே எங்களுக்கு பல ஆபத்துகள் நடந்ததுன்றா நீங்க பொய் என்று சொல்ல மாட்டீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால சிலோல் உள்ள ஒரு இஸ்லாமியருடைய கடை அங்க போய் தாக்கப்படுது. ஏன் தாக்கப்பட்டதற்குரிய காரணம், யாரோ ஒருவருடைய ஒரு பேச்சு, அவர் கொஞ்சம் ஏதோ தவறுதலா பேசி அதை சோசியல் மீடியாவில பதிவிட்டுட்டாரு. இப்பொழுது அவருடைய கடை தாக்கப்படுது. இதே மாதிரி பல நூற்றுக்கணக்கான சம்பவங்கள். அதனால தான் அல்லாஹ் கூறுகின்றான், எந்த செய்தி வந்தாலும் அந்த செய்தியுடைய நம்பகத்தன்மையை முதலாவது சீர விசாரிங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால விசாரித்து அதற்கு பின்னால இதனால ஏற்படக்கூடிய லாபம் என்ன, நஷ்டம் என்ன, இன்றைக்கு மிச்ச பேருக்கு அதையெல்லாம் யோசிக்க நேரம் இல்லை. எனக்கு வந்துச்சு, நான் அனுப்பி விட்டேன், எனக்கு இது சரியா, எனக்கு இது பிழையா, இதனுடைய சாதகம் என்ன, இதனுடைய பாதகம் என்ன, இதனால சமூகம் பாதிக்கப்படுமா, சமூகத்துக்கு கெட்ட பெயர் வருமா, இதை பற்றி யோசிப்பது எல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு. எங்கட ஒரு ஆளுக்கு தனி நபருக்கு நஷ்டம் வந்தா பரவாயில்லை, ஆனா முழு இஸ்லாமிய சமூகத்திற்கு கெட்ட பேர் வரக்கூடாது என்று இன்னைக்கு பாவம் பெரும்பான்மை இனத்திலே உள்ள பலர்கள் ஒரு முஸ்லீம் தான் நினைக்கிறாங்க. ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் இப்படித்தான். ஒரு இஸ்லாமியன் ஒரு பெயரை வைத்து செய்தால் கடந்த காலங்களிலே நடந்த அந்த ஈஸ்டர் தாக்குதலையும் நாம் எடுத்துக் கொள்ளலாம். ஒரு இஸ்லாமிய பெயர் தாங்கி செய்த அந்த வேலைக்காக வேண்டி இன்று அல்ல, இன்னும் 10 வருடம் போனாலும் இதை பற்றி பேசிக்கொண்டும் இதன் மூலமாக சிலர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டும் சிலர்களுடைய உள்ளங்கள் புண்படுத்தப்பட்டு கொண்டும் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதனால நாங்க பார்க்கணும், எங்களை சமூகத்துக்கு கெட்ட பெயர் வரக்கூடாது, எங்களை மார்க்கத்திற்கு எங்களை தீனுக்கு யாரும் அதை இழிவாக பேசிவிடக் கூடாது. ஏன், ஒரு இஸ்லாமிய பெயர் தாங்கியுடைய தவறான அணுகுமுறை, தவறான மெசேஜ், தவறான வீடியோ, தவறான ஒரு பேச்சு, அதன் மூலம் ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் இப்படித்தான் என்று பார்க்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதெல்லாம் நபியுடைய ஹதீஸ் என்ன, ஒருவருடைய காதல உழுவுறது எல்லாத்தையும் மற்றவர்கிட்ட சொன்னா அநேகமா அவர் பொய்யனா தான் இருப்பாங்க. கஃபாபில் மரி கதிபன் ஐயோ ஹத்தி குள்ளி மாதம், ஒருவன் பொய்யனாக இருப்பதற்கு இதுவே போதும், அவர் காதால கேட்கிற எல்லாத்தையுமே அடுத்தவர்களுக்கு ஷேர் பண்ணினா அறிவித்தால் அவர் பொய்யன் என்ற காதல உணர்வது எல்லாம் உண்மையாக இருக்க முடியாது. அதை பகுப்பாய்வு செய்யணும், அதை ஆராயணும், அதுல எது சரி எது பிழை, எது நல்லது எது கெட்டது, எதை ஷேர் பண்ணலாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நாம் உண்மையத்தானே ஷேர் பண்ணினோம், சில நேரங்களில் சில உண்மைகளும் மறைக்கப்படும். எல்லா உண்மையையும் உடனடியாக ஒட்டுமொத்த மக்களுக்கும் சொல்ல இயலாது அல்லது சொல்லுங்கள் இல்ல, சில நேரங்களில் சில நடவுகளை வைத்து உண்மைகளும் மறைக்கப்படணும். முஸ்லிம்ல வார ஒரு தெளிவான ரிவாயத் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில முக்கியமான சஹாபாக்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு பேசிக் கொண்டிருந்தவர்களில் ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க ஒரு தோட்டத்தில் உள்ள கட்டிடத்தில் இருக்கிறீங்க, இந்த தோட்டத்துக்கு பின்னால நிறைய பேரும் இருக்கிறாங்க, அவங்கள வரணும் சந்திக்கணும் என்று சொல்லி நபியவங்க அவர்களுடைய 2 செருப்புகளை கொடுத்து அனுப்புறாங்க. அப்போ குறையரா, நீங்க போங்க, வெளியில போய் யார் யார சந்திக்கிறீங்களோ, யார் யார் அல்லாஹ் மாத்திரம் தான் ரப்பு என்றும் என்னை அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் யார் யார் ஈமான் கொண்டார்களோ அவர்கள் எல்லோருக்கும் சொல்லுங்க, நீங்க யாரு இந்த ஈமான் கொண்டீங்களோ அந்த ஈமானின் மூலமாக சுவர்க்கம் செல்லலாம் என்று. அதற்காக பெரிய அத்தாட்சி என்ன,
நபியுடைய இரண்டு செருப்புகளை கொடுத்து அனுப்புகின்றார்கள். பாதரட்சைகளை அவங்க அந்த வீட்டில இருந்து வெளியில வந்தவுடன் முதல்ல சந்தித்தது ஹதரத் உமர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹதரத் உமர் ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க, என்ன போகிறேடா கையில இரண்டு செருப்புகள்? இல்லை, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தது. யாரை கண்டாலும் அவர்களுக்கு இந்த நன்மாராயத்தை சொல்லுங்க. ஹதரத் உமர் ரஹ்மத்துல்லாஹி அன்பு ஒரு குத்துண்டு அவர்களுடைய மார்பகத்துல நெஞ்சு பகுதியில குத்தினாங்க. இந்த அளவுக்கு வேகம் வந்தா வேகத்துல அப்படி கீழே உட்கார்ந்துட்டாங்க உட்கார்ந்துட்டாங்க. இது என்ன, ஏன் அடிக்கிறீங்க? நபி அவர்கள் சொன்னது உண்மைதான், ஆனா நீங்க இந்த செய்திய மக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா வேற ஒன்றுமே செய்யாம அவர்கள் கலிமாவை மட்டும் சொல்லிக்கொண்டு இருந்துருவாங்க, சொர்க்க போகலாம் என்று. ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நேரா நபி இடத்துல வாராங்க. அதற்குள்ள ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வந்துட்டாங்க. போய் முறைப்பாடு செய்தார்கள். ஹதரத் உமர்கிட்ட நபி அவங்க கேட்டாங்க, உமர் என்ன செஞ்சீங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க? ஆபியார சூழல்லாம் நான் அடித்தேன், நான் தான் திருப்பி அனுப்பினேன், நீங்க இப்படி சொன்னீங்களா? ஆம் சொன்னேன். ஆனா யார சூழல்லா இப்படி செய்ய வானம், இப்படி செய்யறது அவ்வளவு எனக்கு படல்ல. இந்த கலிமா மட்டும் சொன்னவர்கள் அதையே போதுமாக்கி கொள்வார்கள், அதற்கு பின்னால வேற நல்ல அமல்களே செய்ய மாட்டார்கள் என்று சொன்னவுடன் நபியவங்க சொன்னார்கள், உமர் நீங்க சொல்றது சரி. அப்போ ஒரேரா ரதியல்லாஹு அன்பு வேற யார்ட்டே சொல்லாதீங்க, இது நூற்றுக்கு நூறு உண்மை ஹதீஸ். ஆனா அந்த நேரத்தில் அந்த உண்மையை மாத்திரம் சொல்லிவிட்டால் மற்றவர்கள் அமல் செய்வதை குறைத்துக் கொள்வார்கள். இதுவும் ஒரு புகாரில ரிவாயத் கொண்டு வருது. அப்போ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் நபியிடம் இருந்து இரண்டு வகையான கல்வி பாத்திரங்களை பெற்றுக் கொண்டேன், இரண்டு கல்வி பாத்திரங்களை பெற்றுக் கொண்டேன். ஒரு பாத்திரத்தை எல்லோருக்கும் சொல்லிட்டேன், மற்றத்தை மட்டும் சொல்லிதா எங்க கழுத்து அறுபட்டு இருக்கும். ஆனாலும் ஒரு அமானிதம் மரண தருவாயில நபியுடைய ஹதீஸை சொல்லாமல் நான் மரணித்தேன் என்ற அந்த குற்றம் வரும் என்பதற்காக வேண்டி அதையும் நான் அறிவித்து விடுகிறேன் என்று மரண தருவாயில அந்த இரண்டாவது ஹதீஸை சொன்னதாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லா தன்னுடைய புகாரி ஷரீஃபிடம் பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன விளங்குது? உண்மைதான். ஆனா உண்மை சொல்லி எல்லா செய்தியையும் எல்லா நேரத்திலையும் எல்லா இடங்களிலேயும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் சொல்ல முடியாது. எந்த செய்தி வந்தாலும் அதனுடைய உண்மை தன்மை என்ன? முதலாவது நான் என்னையும் சேர்த்தே கூறுகின்றேன், எங்கள் எல்லார்கிட்ட முதல்ல ஒரு எண்ணம் வரணும், நல்ல எண்ணம். இவர் முஸ்லீம் செஞ்சிருக்க மாட்டாரு, இவர் ஈமான் கொண்டிருக்கிறாரு, இவர் அஞ்சு நேரம் தொழுகிறாரு, அதனால் இவர் இப்படி செய்ய சான்ஸே இல்ல, இவர் இப்படி பேசுவதற்குரிய வாய்ப்பே இல்ல. இது வேற யாராவது கூட்டி இருப்பாங்க, கை கால்களை வச்சிருப்பாங்க. நபியுடைய ஹதீஸ் முஃமினீன்களை கொண்டு ஹைராக நாடுங்க, ஹைரை நாடுங்க. மாற்று மதத்தவர்களை நாங்க யாரும் எங்களுக்கு அவங்க அப்படி செய்யறாங்க தானே, இவங்க இப்படி செய்யறாங்க தானே, அது எங்களுக்கு முன்மாதிரி இல்லையே. எங்களுக்கு எங்களோட ஷரியா, எங்களுக்கு எங்களோட மார்க்கம், எங்களுக்கு எங்களோட குர்ஆன், எங்களுக்கு எங்களோட சுன்னா மிகப்பெரிய முன்மாதிரி. அதனால பெரியார்களே, சகோதரர்களே, சில நேரங்களில் முக்கியமானவர்கள் சமூக தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், செல்வந்தர்களாக இருக்கலாம், ஊரில் உள்ள ஆக முக்கியஸ்தர்கள் படித்தவர்களாக இருக்கலாம். இவர்களை பற்றி ஏதாவது ஒரு தவறுகள் வந்தா நபியவங்க என்ன சொன்னாங்க? அதாவது முக்கியஸ்தர்களுடைய தவறுகளை கண்டா மன்னிங்க, நிறைவேற்றக்கூடிய பாவத்தை தவிர மற்ற சின்ன சின்ன பாவங்கள் நடந்ததை கண்டா மன்னிங்க. ஆனா ஷையா பண்றவர் எத்தனையோ பாவம் செய்வாரு, அவர் யாரை பற்றி ஷையா பண்ணுகின்றாரோ மனிதன் என்ற ரீதியில தவறு செய்திருப்பாரு. அவர் தவறு செய்தாலும் நானோ நீங்களோ அதற்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையோ அவசியமோ இல்லை. கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் அவர்கிட்ட கேட்பான், அவர் அதை பார்த்து கொள்ளட்டும். உண்மையில மக்கள் தவறு செய்கிறார்களே என்ற அந்த ஆதங்கம், அந்த ஆத்திரம், அந்த கவலை இருந்தால் தவறை திருத்தக்கூடிய முறை கூட இந்த கிப்பில
சமீபத்துல நீங்க அடிக்கடி பாப்பீங்க, ஒரு இஸ்லாமிய சகோதரன் வாராரு, வந்து மத்திதலவியோ திருடிட்டாரு, கலவடிச்சிட்டாரு, அவருடைய போட்டோவை போட்டு அவருடைய புகைப்படத்தை போட்டு முழு ஸ்ரீலங்கா சுரண்டிக்கிறவங்களுக்கும் உடனடியா போறது பாத்துக்கோங்க. இவர் ஆகப்பெரிய திருடன், ஆகப்பெரிய கள்ளன், இவனை விடாதீங்க. இதுவா போற உண்மையில அவர் திருடினா அவரை பாதுகாவலத்தை பிடிச்சு கொடுக்கணும், அதற்கு பின்னால் அவர்கிட்ட தனியா போய் பேசணும். என்ன உங்களுக்கு கஷ்டமா, சிரமமா, வறுமையா, உங்களுக்கு என்ன தேவை சொல்லுங்க. ஏன் திருடுறீங்க, இஸ்லாத்த காட்டி கொடுக்கறீங்க, முஸ்லீம்களை கேவலப்படுத்துறீங்க, தனிமையில போய் அவருக்கு எக்ஸ்பைஸ் பண்ணி அவரை திருத்துவதற்குரிய முறை இதுதான் முறை. முழு நாட்டில் உள்ள எல்லா அதாவது குடும்பங்களுக்கும் அவருடைய போட்டோவை ஷேர் பண்ணினா இது அவரை அவமானப்படுத்துறது இல்லையா, இது அவரை அசிங்கப்படுத்துறது இல்லையா? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இந்த அளவுக்கு இந்த ஷரியா எங்களுக்கு வழிகாட்டுது. முக்கியமான ஒரு தலைவர் ஒரு தவறு செய்தா, அந்த தவறுகள் உங்களை வந்தா அதற்கு நீங்க மாற்று கருத்தை சொல்லி அவரை குற்றமற்றவராக ஆக்க பாருங்க. இந்த அளவுக்கு இந்த சூரத்து நூறுல ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்களின் மீதும் அபாண்டம். உலகத்துல யாரையும் விட்டு வைக்கல்ல, விரோதிகள் மட்டுமல்ல சில இஸ்லாமியர்கள் அபாண்டம் சுவத்தின் மீது பழி சுமத்துவதன் மீது நபியவர்களை கூட விட்டு வைக்கல்ல. அப்படின்ற சாதாரணமான மக்கள் அபாண்டம் சுமத்தப்படத்தான் செய்வார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தவறுதலாக நடந்து விட்டதா, அவர்கள் மீது மிகப்பெரிய அபாண்டம், அவர்கள் மீது மிகப்பெரிய பழி சுமத்தப்படுகின்றது. அந்த அபாண்டம் சுமத்தப்பட்டு சஹாபாக்களுடைய காதுகள்ல விழுந்த நேரத்தில் அவங்க எப்படி நடக்கணும் என்று குர்ஆன் பேசுகின்றது. லௌலா இது சமிஅதுமு பன்னல் முஃமினூனா வல் முஃமினாத்து பி அன்ஃபுதிஹிம் கைரன் வ காலூ ஹாதா இஸ்கும் முபீன். அந்த செய்தி உங்களோட காதுல விழுந்த நேரத்துல நீங்க உங்களை பற்றி நல்லெண்ணம் வைப்பதை போன்று உங்களோட சக இஸ்லாமிய ஆண்களை பற்றியும் பெண்களை பற்றியும் நல்லெண்ணம் வைத்து என்ன சொல்லணும், இது பகிரங்கமான அபாண்டம், இது மிகப்பெரிய இட்டுக்கட்டுதல் என்று நீங்க சொல்லி இருக்க கூடாதா? வேறு அதே அந்த தொடர்ல அல்லா கூறுகின்றான், இந்த மாதிரியான செய்தி வந்தா நீங்க என்ன சொல்லணும், மாயக்கூலுலனா அன்னத்த கல்ல மபிஹாதா, இதை பத்தி பேசுவதற்கு எங்களுக்கு தகுதியே இல்லை. ஏ இது பெரிய இடத்து சமாச்சாரம். இன்றைக்கு தடி எடுத்தவன் எல்லாம் வேட்டக்காரன் மாதிரி ஆகி யாரோ எவரோ அவங்க ஹீரோவாகணும் எதையாவது புதிய ஒரு செய்திய சோசியல் மீடியால பரத்தி விட்டா நினைக்கிறாங்க, அவரோட செய்திய ஒரு 300-400 பேர் படிச்சா நினைக்கிறாங்க நானு ஹீரோ, எனக்கு இத்தனை பொறவை இருக்கிறாங்க. உங்களோட செய்திய படிச்சவங்க எல்லாம் உங்களை விரும்புறவங்க அல்ல, முதல்ல அதை விளங்கி கொள்ளணும். உங்களோட செய்தி வந்தா என்ன சொல்லணும், கொல்துமாய கூடுவனா அந்த கல்லன பிஹாதா, இதை பத்தி பேசுவதே எங்களுக்கு தகுதி இல்லை என்று பெரிய இடத்து சமாச்சாரம். முக்கியமானவர்கள் நபியுடைய அகலுபைத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க என்று நீங்கள் சொல்லி இருக்க கூடாதா என்று குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இதே மாதிரி குர்ஆன்ல பல வழிகாட்டுதல்கள் எங்களையும் தரப்பட்டிருக்குது. அதனால நாங்க முதலாவது நம்மை கட்டுப்படுத்தணும். உம்மாவும் பாப்பாவும் அவர்களை கட்டுப்படுத்தினால்தான் மகனை கட்டுப்படுத்தலாம். இன்றைக்கு பலர் பேசிக்கொள்வது பாருங்க, இந்த மகன் இந்த கட்டுப்பாட்டுல இல்ல, இந்த மகள் என்னுடைய மனைவி அல்லது அவளுடைய உம்மாவுடைய பேச்ச கேட்கிறாள், இல்ல வாய் அடிக்கிறாள், எதிர்த்து பேசுகின்றால், எப்பொழுது பார்த்தாலும் அவ போன்ல தான் இருக்கிறா. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் நம்மை கட்டுப்படுத்தி கொண்டால்தான் எங்கட குழந்தைகளை எங்களுக்கு கட்டுப்படுத்தலாம். வீட்டுக்குள்ள வந்தோமா, மொபைல் போனை தூக்கி ஒரு பக்கத்துல வைக்கிறது மனைவிக்கு அக்கௌண்ட் இருக்குது,
மனைவியோடு உட்காரோனும் மனைவியோடு பேசணும் குழந்தைகளோடு விளையாடணும் என்ன செஞ்சீங்க நல்ல வேலைகள் செஞ்சா பாராட்டணும். கொஞ்சம் தவறுகள் செஞ்ச அன்பாக அந்த அன்பு கலந்த எச்சரிக்கை. மகன் இப்படி செய்யக்கூடாது, மகள் நீங்க இப்படி பேசியிருக்க கூடாது. ஒரு சிலர் தவறு செஞ்சிட்டு வந்த பெரிய சாதனை செய்த மாதிரி ஒரு சின்ன புள்ள ஒரு பெரியவர் எதிர்த்து பேசினா எங்களை சிலர்கள் நினைக்கிறாங்க பெரிய சாதனை இல்லாத பில. அவங்களோட வயசுக்கு நீங்க இப்படி பேசிக்க கூடாது. அவர் மூத்த மனிதர், அவர் ஒரு மூத்த பெண், அப்படி நீங்க பேசக்கூடாது, அப்படி நீங்க மறுமொழி கொடுக்க கூடாது. எங்கட மார்க்கத்துல இவைகள் அனைத்திற்கும் வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்குது. அதனால முதல்ல நாம் நம்மை கண்ட்ரோல் பண்ணணும், நம்மை கட்டுப்படுத்தணும். சில நேரங்கள்ல நாங்க பார்க்கிற முக்கியமான மஷூராக்கள் மீட்டிங்கள் நடக்குதுன்னு சொன்னா 10 பேர் இருந்து 5 பேர் கையில மொபைல் போட்டான் அங்க மஷூரா நடக்குது. அவங்க அங்கேயும் போன பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஒன்னு மஷூரா வச்சுட்டு எல்லாரும் போன்ல இருக்கணும், அல்லது எல்லாரும் போனை ஓப்பன் பண்ணிட்டு வந்து நீங்க செய்யற ஒரு வேலையை செய்யறான்னா அதை அழகான முறையில செய்யணும். இன்னைக்கு வெளிநாடுகள்ல பாருங்க, 8 hour வேலைண்டா மொபைல் போன் யூஸ் பண்ணிடுமா? நீங்க ரிசப்ஷன்ல கொடுத்துட்டு வரணும், செக்யூரிட்டியில கொடுத்துட்டு வரணும், 8 hour வேலைண்டா 8 hour வேலை செய்யணும். நாங்க ஏதாவது ஒன்றை செய்யறோம் என்றா நாங்க முன்மாதிரியாக இருக்கிறோம். அதுல சில படித்தவர்களும் இருப்பாங்க, சில நேரங்களில் உலமாக்களும் சில நேரங்களில் இருப்பாங்க. நான் பொதுவாக யாரையும் குறிப்பாக சொல்லல, மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே. அதனால் இந்த சோசியல் மீடியா வந்து சில லாபங்கள், சில நலவுகள், சில கயிறுகள், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் எங்களை அறியாமல் பல பாவங்களும் குற்றங்களும் தவறுகளும், ஒரு ஆள் எனக்கு பிடிக்கலாண்டா அவரை சீரழிக்கிறதுக்கு சந்தர்ப்பமே பேஸ்புக் தான், சோசியல் மீடியா தான். ஒரு காலம் இருந்து மொத்த கடிதம் எழுதி போடுவாங்க, அது போட்டவருக்கும் போடப்பட்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா இன்றைக்கு ஒரு செய்திய ஒரு நிமிஷத்துல 1000 பேருக்கு ஷேர் பண்ணிலும் அந்த 1000 பேருக்கும் ஷேர் பண்ணினுடைய பாத தூரத்தை இவர் தான் சுமக்கணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால சில நேரங்களில் நடந்த உண்மை, பல நேரங்களில் நடக்காத உண்மைகளை நடந்ததை போன்று அதை நாங்க பரப்பி விட்டோம் என்ற இவ்வளவு பெரிய பார தூரமான தவறு. சீராவோட எங்களுக்கு நிறைய முன்மாதிரிகள் இருக்குது சரித்திரத்துல. ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம், ஒரு ஆரம்ப காலத்தில் அந்த வழக்கம் கொஞ்சம் இருந்தது. ஒரு பெண் பிள்ளை கிடைத்ததுன்னு சொல்லி அந்த பெண் பிள்ளைய அவங்க சின்ன வயதிலேயே போட்டு புதைக்க போறாங்க. ஏதோ ஒரு வகையில அவங்களோட பெமினிட் பஸ் வந்து புதைக்க விடாமல் தடுத்துட்டாங்க. உயிரோடு அந்த பெண்ணை வெளியில் எடுத்துட்டாங்க. அந்த பெண் பெரியவளாக ஆனி கன்சுல் அம்மா இந்த கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அந்த பெண் பெரியவளாக ஆகி அதற்கு பின்னால் அவளால் ஏதோ ஒரு ஹத்தை நிறைவேற்றக்கூடிய தவறு, அது திருடாக இருக்கலாம், விபச்சாரமாக இருக்கலாம், பழி சுமத்துவதாக இருக்கலாம், அல்லது இது போன்ற ஹத்தை நிறைவேற்றக்கூடிய ஏதோ ஒரு தவறை செய்து கொண்டால் இதனால் அவளுக்கு பெரிய ஒரு அவமானம் ஏற்பட்டு அவளை பெரிய ஒரு கத்தி எடுத்து தன்னுடைய கழுத்தை அவளாகவே வெட்டி கொள்ள ஆரம்பித்தாள். அதற்குள்ள குடும்ப ஃபேமிலி மெம்பர் போய் அதை தடுத்து அவளுக்கு வைத்தியம் செய்து அதற்கு பின்னால் அந்த பெண் திருந்தி அவள் தோபாயெல்லாம் செய்துவிட்டு இப்பொழுது அந்த பெண்ணுக்கு பெண் பேசுகிற நேரத்துல தான் அந்த பெண்ணுடைய தந்தை வந்து ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்டாங்க, நான் என்னுடைய மகளுக்கு எப்படி பெண் பேச? ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒரு பத்தினிக்கு பெண் பேசுற மாதிரி உங்களோட மகளுக்கு நீங்க பெண் கேளுங்க. அவள் செய்த தவறுக்கு தோபா செஞ்சாச்சு, அவள் திருந்தியாச்சு. கடந்த காலங்களிலே அவள் செய்த அந்த தவறை நீங்க சொல்லி உங்களோட மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி அந்த செய்தி எனக்கு வந்தா உங்களோட ஊர்ல ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து படிப்பினை பெறக்கூடிய அளவுக்கு உங்களை நான் தண்டிப்பேன், என்ன அடிப்பேன், காயம் ஏற்பட்ட அளவுல உங்களை நான் அடிப்பேன், ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுல உங்களை நான் தண்டிப்பேன். அதனால ஒரு பத்தினிக்கு பெண் பேசுற மாதிரி நீங்க அவளை பெண் கேளுங்கண்டு ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லி தந்தார்களே. தவறுகள் நடக்கலாம், ஆனால் அந்த தவறுகளை மறைக்கணும், அந்த தவறுகளை ஷேர் பண்றதல்ல, அந்த தவறுகளை பரிமாறுறதல்ல. சமூகத்திலே உள்ள முக்கியமானவர்களாக இருக்கலாம், சாதாரணமானவர்களாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், நொன் முஸ்லீமாக இருக்கலாம், மனிதன்
எல்லோரையும் மதிக்கணும். யாரையும் கேவலப்படுத்தர் அல்ல, யாரையும் அவமானப்படுத்தர் அல்ல, யாருடைய உள்ளமும் புண்படக்கூடிய அளவுல நாங்க நடக்க கூடாது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால நாம் எதை சொல்லிக் கொண்டு வருகிறோம் என்றால், எங்களை அறியாமல் எங்களுடைய கால நேரங்கள் எதிர கழிகின்றது என்பதை ஒரு கணம் செஞ்சுக்கோணும். சில நேரங்களில் இப்ப கூட நீங்க மேல் மாடிக்கு போய் பார்த்த எங்களுக்கு இங்கிருந்து விளங்குது இல்லை இருப்பாங்க. எத்தனை எத்தனை பேர்களுடைய கைகள்ல மொபைல் போனை வச்சு பார்த்து கொண்டிருக்கிறீங்க, நீங்க பார்த்தா விளங்கும். சில நேரங்களில் எங்களை அறியாமல் அதுக்கு நாங்க எடிக்ட் ஆகிட்டோம். நான் மச்சிட்டுக்குள்ள வந்திருக்கிறேன், முக்கியமான ஒரு நிகழ்வுல ஜும்மாவுல கொசுபாவுல நான் நின்று கொண்டிருக்கிறேன், காலம் எல்லாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். இங்க வந்து இந்த கொஞ்ச நேரம் நான் என்ன ஒரு தியாகம் செஞ்சு இந்த நடக்கிற பயானாக இருக்கலாம், கொசுபாவாக இருக்கலாம், அல்லது பாங்கு சொல்லி அச்சு எக்காம சொல்ல டைம் இருக்குது, அஞ்சு நிமிஷம் ஒரு ரெண்டு பேஜ் குரான் ஓதுவோமே, சுண்ணத்து ரெண்டு ரக்கா தொழுதாச்சு, இன்னும் ரெண்டு ரக்கா தொழுவோமே, நபுள் தொழுகைகளில் ஈடுபடுவோமே, சலாம் கொடுத்ததற்கு பின்னால அந்த சிக்கர்கள் ஔராத்துகள்ல துவாக்கல்ல ஈடுபடுவோமே. எங்களை அறியாமல் மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்களை இதுல ஈடுபடுத்தினதுனால எங்களுக்கு கீழ் உள்ளவர்களும் அதைத்தான் பாக்குறாங்க. வாப்பா செய்யறாரு, அப்பா செய்யறாரு, உம்மா செய்யறாங்க, உம்மா செய்யறாங்க, நானே செய்யக்கூடாது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் இந்த நல்ல நேரத்துல நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், நாம் வந்திருக்கிற இந்த கால நேரம் இது ஒரு அமானிதம். இவைகள் ஒவ்வொன்றை பற்றியும், ஒவ்வொரு நாளை பற்றியும், ஒவ்வொரு மணி நேரத்தை பற்றியும், ஒவ்வொரு நிமிடத்தை பற்றியும், ஒவ்வொரு செயல்களை பற்றியும் கயாமத்துடைய நாளையில் அல்லாஹ் கேட்பான். நாங்கள் செஞ்ச அமல் குறைவோ, எங்களை அறியாமல் இதை ஷேயா பண்ணினதுனால, மற்றவர்களுக்கு பகிர்ந்ததுனால, அதற்கு லைக் போட்டதுனால எங்களுக்கு ஏற்படக்கூடிய பாவங்களுடைய அளவு கூடிவிட்டால் அல்லாஹ் பாதுகாத்தோடும் எங்களை நிலைமைகள் வேறாக ஆகிவிடும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால செல்ஃப் கண்ட்ரோல், ஒரு சுய கட்டுப்பாட்டுக்கு வருவோம். வாரது எல்லாத்தையும் பார்க்கறதும் இல்ல, பார்த்தது எல்லாத்தையும் பறக்கிறதும் இல்ல, எல்லா குருக்கள்லையும் நாங்க மெம்பராக இருக்கிறதும் இல்ல. தேவையான அத்தி அவசியமான குழுமங்கள்ல மட்டும் நாங்க இருப்போம். மத்த எல்லாத்தையும் டிலீட் பண்ணி விட்டோம் என்றா ஓரளவு நாங்க நல்லா தப்பிடும். எல்லா குருக்கள்ல, எல்லா செய்திகள்ல வரக்கூடிய எல்லாத்தையும் நாங்க அதை பார்த்து படித்து பகிர்ந்தா எங்களோட கால நேரங்கள் அதிலே கடிந்து விட்டால் அல்லாஹ் பதில் சொல்ல முடியாமல் ஆகிவிடும். அதனால் இந்த காலத்தில் உள்ள எங்களுக்குள்ள ஆகப்பெரிய சவால் இந்த சோசியல் மீடியாக்கள். அதனால மிகவும் கவனமாக ஒரு முறைக்கல்ல பல முறை யோசித்து சிந்தித்து அவைகள்ல நாங்க ஈடுபடுவதோட நாட்டுடைய நிலைமை அல்ஹம்துலில்லாஹ் இப்பொழுது ஜனாதாக்களை அடக்குவதற்குரிய சந்தர்ப்பங்கள் கிடைத்திருக்குது. அதனுடைய இடத்தையும் இப்பொழுது அறிவித்துக் கொண்டிருப்பதாக செய்திகள் கிடைக்குது. அதனால அந்த சுகாதார அந்த அமைப்பு என்னென்ன ஒழுக்கங்களை வழிமுறைகளை எங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறார்களோ அந்த வழிமுறைகளையும் அந்த ஒழுக்கங்களையும் பேணி நடப்பதோட இப்பொழுது COVID-19 அந்த வாக்சின் இன்ஜெக்ஷனும் அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. அது சம்பந்தமான பசுவாவையும் அகில இலங்கை ஜென்யாசலமா வெளியாகி இருக்குது. அதனால அதை அடிக்கிற நேரத்திலையும் நாகரீகமாக மரியாதையாக இஸ்லாத்திற்கோ முஸ்லிம்களுக்கோ கெட்ட பெயர் வராத அடிப்படையில நாம் எல்லோரும் நடந்து கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தோபிக் செய்வானாக. ஆகவேயா அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாங்குடைய மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாங்குடைய மன்னிப்பாயாக. முழு உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து மக்களையும் இந்த பயங்கரமான தொற்றிலிருந்து நீ பாதுகாப்பாயாக. அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி தந்திருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, கண்ணியமான முறையிலே வாழ்ந்து கண்ணியமான முறையிலே கலிமவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திருள்வாயாக. யார் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ யாருலா அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பாயாக. அநியாயமாக யாரு ஜெயில்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்களோ யா அல்லா, வெகு விரைவில் அவர்களுடைய விடுதலைக்குரிய ஏற்பாடுகளை செய்து தந்திருள்வாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரஹ்மத்கே யா அர்ஹமர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.